ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஃபுட் ஃபார் ஃபுட்டி லவ்வர் சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, எல்லாருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பாயாசம் செய்ய போகிறேன். உளுந்து மருப்பு பாயாசம், இட்லி மாவுக்கு போடுற உளுந்துங்க. உளுந்து மருப்பு பாயாசம் செய்ய போகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது, ரொம்ப ஹெல்த்தியானது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது இந்த இது சாப்பிட்றதுனால எலும்பு ரொம்ப நல்லா வலுவாகும். எல்லோரும் சாப்பிட்லாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கேன், ஒரு கப் தேங்காய்ங்க, சர்க்கரை ஒரு கப். சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. எது வேணுமோ அதை போட்டுக்கலாங்க. வெல்லம் இருந்தால் வெல்லம் போட்டுக்கலாம். எங்கள் கிட்டே வெல்லம் இல்லாததுனால சர்க்கரை போடுறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், முந்திரி. முந்திரி இன்னும் நிறையா கூட போட்டுக்கலாங்க. ஏலக்காய் நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இப்போது உளுந்தை வந்து ஒரு கப்பு எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு மிக்சி கப்பில் எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கூடைய கொஞ்சம் ஒரு ஒரு சுற்று விட்டு அரைச்சிட்டு இது கூடையே இந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நகைநகை நறுக்க தேவையில்லை. இது அரைச்சிட்டு இது வந்து கொஞ்சம் பருப்புன்னு அரைச்சா போதும். அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து இப்போது செய்ய போகிறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட், பாருங்கள், இப்போது எடுத்துகிட்டு வந்ததை அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. ரொம்ப நெகு நெகுன்னு வேண்டாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பருபருன்னு தேங்காயை லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சம் பருபருன்னு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ வாங்க, ஒரு கடாய் வச்சு இதில் எல்லாம் ஊற்றிடலாங்க. தண்ணி நல்லா நிறையா ஊற்றிக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். தண்ணி வந்து நல்லா தண்ணி மாதிரி ஊற்றிக்கணுங்க. நான் இன்னுமே தண்ணி சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு இந்தளவு தண்ணி விட்டுட்டு கை விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. நம்ம கிளறாமல் விட்டுட்டோன்னா அடி அப்படியே பற்றி போன மாதிரி ஆயிருங்க. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கலாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இது யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. வாரம் ஒரு டைம், ரெண்டு டைமு. பெண்களுக்கெல்லாம் இடுப்பு வலி வருதுல்ல, அதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது இடுப்பு வலியே வர்றாதுங்க. வாரம் ஒரு டைம், ரெண்டு டைம் நீங்கள் சாப்பிட்டுப்பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிங்கன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளுங்க. இது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு செய்ய போகிறோங்க. தேங்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி உளுந்து ரொம்ப நல்லதுங்க. தேங்காய் உளுந்து ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒரு இதுதாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நாங்கள் வாரம் ஒரு முறை கண்டிப்பாக இது செய்வோங்க. எல்லாருமே எல்லாத்துக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். நான் இப்போ நல்லா கை விடாமல் கிளறிட்டே இருக்கலாங்க. ஓரளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய், முந்திரி அதெல்லாம் போட்டுக்கலாங்க. ஏலக்காய் வந்து சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாங்க. முந்திரியை சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாங்க. ஏலக்காய் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்னும் கூட முந்திரி நிறையா கூட சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்குங்க. பத்தலைன்னா இன்னும் நிறையா போட்டுக்கனாலும் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க. இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாங்க முந்திரியை. இது நல்லா கலரிட்டே இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த பாயாசம் இப்போ ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தது, இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சுன்ட்டு அர்த்தங்க.
இப்போ நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை நீங்கள் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும், சர்க்கரை கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. செம்மையான மனம் வருதுங்க இப்போவே. நீங்கள் தேங்காயை அரைக்க போடுறத விட நீங்கள் திருவி கூட அப்படியே கொஞ்சம் மேலே போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வேணா கூட போட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாங்க. அடுத்தது முந்திரிங்க. இந்த நெய்யில் வறுத்து போடணுன்ற அவசியம் இல்லைங்க, இப்படி போட்டாலே வெந்துக்குங்க. அவ்வளோதாங்க, பாயாசம் ரெடிங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குங்க. இது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுப்பு சிம்லையே வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான ஒரு பாயாசம் பாகத்தாலே அப்படியே இப்போவே குடிக்கணும் போல் இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ மனமாக இருக்குதுங்க. ஓகேங்க, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அதுதாங்க ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க. செம்மையாக இருக்குதுங்க, பார்த்தாலே குடிக்கணும் போல் இருக்குங்க. நல்ல ஒரு மனங்க, சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பாயாசங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப 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 நன்றி.